بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان، الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان، والسماء رفعها ووضع الميزان، ألا تطغوا في الميزان، وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان، والأرض وضعها للأنام، فيها فاكهة والنخل ذات الأكمام. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في القرآن الكريم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما، ما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர், நம்முடைய இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மத் முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற சிறுக்கான காரியங்கள், நபிகளார் காட்டித்தராத மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்பட்ட பிதாத்துகள், மூட நம்பிக்கைகள், சடங்கு சம்பிரதாயங்கள், இஸ்லாம் வெறுத்த காரியங்கள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து வாழ்கின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பா உரையில் பெருநாள் தினத்தில் பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு என்று சொல்லி பல்வேறுபட்ட சட்டத்திட்டங்களை வழங்கியிருப்பதை பார்க்கலாம். உலகத்தில் ஒரு முஸ்லிம் முஸ்லிமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அற்புதமான வழிகாட்டல்களை சொல்லியிருக்கின்ற மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது.
அது பள்ளிக்குள் மாத்திரம் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் கட்டளையிடவில்லை. பள்ளிக்குள் எப்படி ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக இருக்க வேண்டுமோ அதுபோல வீட்டில் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும், தோட்டத்தில் அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும், கடையில் முஸ்லீமாக இருக்க வேண்டும், மைதானத்தில் விளையாடுகின்ற பொழுது முஸ்லீமாக இருக்க வேண்டும், கடை தெருக்களில் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது முஸ்லீமாக இருக்க வேண்டும், வீதியிலே நண்பர்களோடு செல்கிற பொழுது அவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சகல அம்சங்களுக்கும் வழிகாட்டிருப்பதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட மார்க்கம் இரண்டு மிகப்பெரிய பெருநாட்களை முஸ்லீம்கள் மீது இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரித்து அனுமதி அளித்திருப்பதை பார்க்கலாம். ஆனால் பெருநாள் என்ற அந்த தலைப்பு அல்லது பெருநாள் என்ற அந்த வார்த்தை உள்ளடக்கியிருக்கிற உலகளாவிய யதார்த்த பூர்வமான அம்சம் என்னவென்று சொன்னால், பெருநாள் என்றால் கொண்டாட்டம், பெருநாள் என்றால் கூத்தடிப்பது, பெருநாள் என்றால் கேளிக்கைகளை கண்டுகளிப்பது, பெருநாள் என்றால் சுற்றுலாக்களிலே சென்று நம்மால் முடிந்தளவு நம்முடைய உள்ளம் விரும்புவதைப் போல உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவிப்பதுதான் பெருநாள் என்று சொல்லி உலகம் பெருநாளுக்கு வியாக்கியானம் கொடுத்திருப்பதை நாங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கிறோம். மாற்று மாற்றருடைய பெருநாட்களை போய் பார்த்தால் அதுதான் நடக்கிறது. ஆண் பெண் கலப்பு தாராளமாக இருக்கிறது. அவர்கள் எந்த அளவுக்கு மதுபானங்களை அருந்தி மகிழ வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர்கள் மகிழ்வார்கள். எந்த அளவுக்கு அவருடைய உள்ளம் இன்பத்தை தேடிச் செல்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் இன்பத்தை தேடிச் செல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி பெருநாட்களையோ கொண்டாட்டங்களையோ அமைத்து கொள்ளுமாறு முஸ்லீம் சமுதாயத்துக்கு இஸ்லாம் ஒருபோதும் கட்டளையிடவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பல பெருநாட்கள் இஸ்லாத்தில் கிடையாது. இரண்டு பெருநாட்களைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதிலே ஒன்றுதான் சவ்வால் தலைப்புரை பார்த்தவுடன் நாம் எல்லோரும் கொண்டாடுகின்ற நோன்பு பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளாக இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லீம் ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்றுவிட்டு அதிலே விட்ட தவறை சவ்வாலினுடைய ஆரம்பத்தில் உணர்ந்து அல்லாஹுவை நினைத்து விக்கிரு செய்து அல்லாஹ்விடத்திலே இன்னும் அவனை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கடமையாக்கியிருப்பதை பார்க்கலாம். அதுபோல இரண்டாவது பெருநாளாக ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஈதுல் அல்ஹா தியாக திருநாள் என்று சொல்லி இஸ்லாம் இன்னும் ஒரு பெருநாளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பதை பார்க்கலாம். இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய தியாக திருநாளுக்கு பின்னால் மிகப்பெரியதொரு வணக்க வழிபாடாகிய ஹஜ் என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது. அந்த வணக்கத்தினுடைய இன்னும் ஒரு தியாகமாகிய நபி இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த ஒரு மிகப்பெரிய தியாகத்தை இஸ்லாம் சொல்லிவிட்டு இஸ்லாம் ஹஜ் என்கிற அந்த வணக்க வழிபாட்டை நமக்கு அறிமுகப்படுத்திவிட்டு வசதி படைத்தவர்கள் மக்கமான ஹரம் சென்று ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த மாதத்தினுடைய பத்தாவது பிறையை பார்த்தவுடன் கொண்டாட வேண்டிய ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜு பெருநாளையும் இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம்களுக்கு ஆகமாக்கியிருக்கிறது, கொண்டாடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. இந்த இரண்டு பெருநாட்களிலே முஸ்லீம்கள் ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டிலிருந்து கொண்டாடி வருகின்ற அந்த நோன்பு பெருநாளும் அதுபோல ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவை நிகழ்வை வைத்து முஸ்லீம் சமுதாயம் அந்த துல்ஹஜ் மாதம் பத்தாம் பிறை பார்த்தவுடன் கொண்டாடுகின்ற இந்த ஹஜ் பெருநாளையும் தவிர ஏனைய பெருநாட்கள் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட பெருநாள் ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய ஹுத்பாவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உண்மையில் பெருநாளில் ஒரு முஸ்லீம் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்றால், நாம் யாருமே அறிந்து வைத்திருக்காத புதியதோர் விடயம் கிடையாது, எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் தான். ஆனால் அதை ஞாபகமூட்டி நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை கடைபிடிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கிறதே தவிர தெரியாத புதிய விடயங்கள் அல்ல, எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் தான். ஆனால் நடைமுறையில் இல்லாத சில விடயங்களை நாம் கட்டாயம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது.
அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்வதை போல வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் மூமினீன், நபியே ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டுதல் மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வகையில் தான் பெருநாளில் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுக்கங்களை உங்களுடைய பார்வைக்காக முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சட்டம் என்ன என்பது முஸ்லீம்களுக்கு மத்தியில் இன்னும் சரியாக தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. உண்மையில் பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சுன்னா முஅக்கதா என்று சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதை ஏன் தெரியுமா சொல்கிறேன், சிலர் பெருநாள் தொழுகைக்கு எழுந்து அது குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து நேரகாலத்தோடு செல்வது கஷ்டம் என்பதற்காக வேண்டி எல்லோரும் தொழுதுவிட்டு வருகின்ற வரைக்கும் சர்வசாதாரணமாக தூங்கிக் கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரர்களை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சுன்னா முஅக்கதா என்று சொல்லக்கூடிய வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த பெருநாள் தொழுகை எங்கு தொழப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு முன்னால் இருக்கிற முசல்லா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகை திடலில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். அருமை சஹாபாக்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் உமிர்னா ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஏவினார்கள். எப்படி தெரியுமா ஏவினார்கள், அன் நஹ்ருஜ இலல் முசல்லா, தொழும் திடலுக்கு நாங்கள் வெளியாக செல்லுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வீட்டிலே திரைக்கு அப்பால் இருக்கிற குமரி பெண்கள், அதுபோல பள்ளிவாசலுக்கு வருவதற்கு தொழுகையில் ஈடுபடுவதற்கு தடை செய்யப்பட்ட அந்த ஹைலுடைய மாதத்தீட்டில் இருக்கிற பெண்கள் உட்பட எல்லோரும் மைதானத்துக்கு வருமாறு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்துகின்ற அந்த உரையை கேட்டுவிட்டு அந்த ஹைலுடைய பெண்கள், மாதவிடாயுடைய பெண்கள் தொழுகையில் ஒதுங்கியிருக்கும்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்தார் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் புகாரி என்று சொல்லக்கூடிய நபிமொழி தொகுப்பிலே பார்க்கிறோம். எனவே பெருநாள் தொழுகை என்பது மைதானத்தில் தொழுவதுதான் சுன்னாவாக இருக்கிறது என்கிற ஒரு அடிப்படையான அம்சத்தை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுபோல பெருநாளை பொறுத்தவரைக்கும் பெருநாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் இஸ்லாம் அங்கீகரித்திருக்கின்ற, இஸ்லாம் அனுமதித்திருக்கின்ற இன்னுமொரு மிக முக்கியமான விஷயம்தான், பெருநாள் காலையிலே பெருநாள் தொழுகைக்கு முன்னால் ஒரு முஸ்லீம் குளிப்பது அவன் மீது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் அதிகாலையிலே குளியுங்கள் என்று நேரடியாக சொன்ன நபிமொழியை நாங்கள் பார்க்க முடியாமல் இருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டால் நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள், முடிந்தவர்கள் நறுமணம் பூசிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த நபிமொழியை வைத்தும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்வர்கள் பெருநாள் தொழுகையில் குளிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முஅத்தாவில் வரக்கூடிய அந்த நபிமொழியை வைத்தும் பெருநாள் தொழுகையில் குளிப்பது நபிகளாருடைய வழிமுறையாக இருக்கிறது என்ற செய்தியை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு சொல்லியிருப்பதை பார்க்கலாம். பெருநாளிலே குளித்துவிட்டு பெருநாள் மைதான தொழுகைக்காக செல்வதும் ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது, ஒரு ஒழுங்காக இருக்கிறது. அதுபோல பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெருநாளைக்கு கட்டாயம் நாம் எல்லோருமே புத்தாடை அணிந்துதான் செல்ல வேண்டுமா? சிலரை பார்த்தால் மாஷா அல்லாஹ் எவ்வளவு ரூபாய் கொடுத்து புத்தாடை வாங்கி அணிய முடியுமோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு புதிய ஆடை அணிந்துதான் பெருநாள் தொழுகைக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த உணர்வு இடத்தில் இருக்காது. யோசிப்பார்கள், ஏன் நாம் புத்தாடை அணிய வேண்டும், சாதாரணமான ஆடையுடன் சென்றால் போதும் தானே, ஏன் பெருநாள் தொழுகை சேராதா என்ற ஒரு சித்தாந்தத்தில் சில முஸ்லீம்கள் இருப்பதை பார்க்கலாம். உண்மையில் பெருநாளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அதிலே சில அனுமதிகளை நமக்கு வழங்கியிருக்கிறது. சில
உள்ளம் விரும்புகிற சில விடயங்களை நாம் செய்து கொள்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தாராளமாக அனுமதி வழங்கியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அதாவது பட்டு கனமான ஒரு பட்டாடையை கொண்டு வந்து கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பட்டாடை உங்களுடைய அழகை மெருகூட்டக்கூடிய ஆடையாக இருக்கிறது. இதை நீங்கள் பெருநாள் தினத்திலும் அதுபோல உங்களை வேறு நாட்டு அரசர்கள் பிரதானிகள் சந்திக்க வருகின்ற பொழுதும் இந்த ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி சந்தையில் விற்கக்கூடிய ஒரு கனத்த ஒரு பட்டில் ஆன ஆடையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்பளிப்பு செய்தார்கள். அந்த ஆடையை அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து விட்டு சொன்னார்கள், உமரே, நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஆடை இருக்கிறது, இது மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த பங்கும் இல்லாத மறுமையில் விமோசனம் கிடைக்காத மனிதர்கள் அணிகிற ஆடையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஸ்லீம் பட்டாடையை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி அங்கே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கப்படுத்தினார்கள். இந்த செய்தி ஆதாரமாக வைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் பட்டைத்தான் விரும்பவில்லை, ஆனால் புத்தாடை அணிவதை அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்தார்கள். புத்தாடை அணிந்து ஒரு முஸ்லீம் பெருநாள் தினத்தை கொண்டாடுவதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அங்கீகரித்திருக்கிறது. எனவே நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகையில் தாராளமாக புதிய ஆடைகளை வாங்கி அணிந்து கொள்வதில் தவறு கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தை நமக்கு தந்திருக்கிறது, அதை தாராளமாக நாம் செய்து கொள்ள முடியும் என்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புத்தாடை அணிந்து நறுமணம் பூசிக்கொண்டு மைதானத்துக்கு சென்று பெருநாள் தொழுகையில் ஈடுபடுவதை இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கிறது. அதோடு சேர்த்து இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன விடயம் என்று சொன்னால், எல்லோரும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதற்கு முன்னால் பள்ளிவாசலிலே அதாவது காணிக்கை என்று சொல்லக்கூடிய தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ரெண்டு ரகாத் எல்லோரும் தொழுவார்கள். அதாவது தொழுகைக்கு முன்பின் சுன்னத் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிற தொழுகையை தவிர பள்ளிவாசலுக்கு வந்து தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லி இரண்டு ரகாத் சுன்னத் தொழுவார்கள். இது நம்முடைய வழமையாக இருக்கிறது. ஆனால் பெருநாள் தொழுகைக்கு மைதானத்துக்கு சென்றவுடன் உடனடியாக பெருநாள் தொழுகையினுடைய இரண்டு ரகாத் சுன்னத்தை தொழக்கூடிய சில மனிதர்களையும் பார்க்கிறோம். சில பொழுது இதில் ஆண்கள் தெளிவாக இருப்பார்கள், பெண்களுக்கு இதை பற்றிய அறிவில்லாதன் காரணமாக அவர்கள் போய் மைதானத்திலும் இரண்டு ரகாத் பெருநாள் தொழுகையினுடைய சுன்னத் என்று நினைத்து தொழக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இதில் இஸ்லாமிய மார்க்கம் எந்த வழிகாட்டில் நமக்கு வழங்கியிருக்கிறது சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம அல்ஹா அவில் ஃபித்ர், அல்லாஹ்வுடைய தூதர் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளிலும் ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய நோன்பு பெருநாளிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மைதானத்துக்கு செல்லுவார்கள். சென்று ஃபஸல்லா ரகஅத்தைன், அவர்கள் ரெண்டு ரகாத் தொழுவார்கள். எந்த ரெண்டு ரகாத் தெரியுமா? பெருநாள் தொழுகைக்குரிய ரெண்டு ரகாத் தொழுவார்கள். லம் யுஸல்லி கபலஹா வலா பஅதஹா, தொழுகைக்கு முன்னாலோ தொழுகைக்கு பின்னாலோ அவர்கள் சுன்னத் என்று சொல்லி தொழ மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நபிமொழியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்னாலும் சுன்னத் இல்லை, பெருநாள் தொழுகைக்கு பின்னாலும் சுன்னத் இல்லை, பெருநாள் தொழுகையினுடைய இரண்டு ரகாத் தான் நமக்கு கடமை என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் பெருநாளினுடைய ஒரு ஒழுங்காக இருக்கிறது. அதுபோல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருநாள் தொழுகையை பொறுத்த வரைக்கும் பெருநாள் தொழுகைக்கு என்று சொல்லி ஏனைய தொழுகை போல பாங்கோ இகாமத்தோ கிடையாத ஒரு தொழுகையாக பெருநாள் தொழுகை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்லைதுமா ரசூலுல்லாஹ் மர்ரத்தன் வல அவ் மர்ரத்தைன், ஜாபிர் இப்னு சமுரா என்று சொல்லக்கூடிய நபித்துல் அறிவிக்கிறார், நபிகளாரோடு ஒரு விருத்தம் அல்லது இரண்டு விருத்தம் நான் பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறேன், கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் கைர் அதானின் வலா இகாமா, அல்லாஹ்வுடைய தூதர் அதான் சொல்லவும் இல்லை இகாமத் சொல்லவும் இல்லை, அதானும் இகாமத்தும் இல்லாமல் தான் அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகையை தொழுவித்தார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதான் இல்லாத இகாமத் இல்லாத ஒரு தொழுகையாகத்தான்
இந்த பெருநாளுடைய தொழுகை இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் இன்னும் ஒரு ஒழுங்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல ஹுத்துபாக்களை பொறுத்தவரைக்கும் மிம்பர் வைத்து மிம்பரில் ஏறு நின்றுதான் ஹுத்துபாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்திருக்கிறார்கள். ஆனால் பெருநாள் தொழுகைக்கு அந்த மிம்பர் என்று சொல்லக்கூடிய படியை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் ஹுத்துபா நிகழ்த்தவில்லை என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல பெருநாள் தொழுகையை பொறுத்தவரைக்கும் எல்லா தொழுகையிலுமே முதலாவது ஹுத்துபா ஓதிவிட்டு, பொதுவாக ஜும்மா என்று சொன்னால் அல்லது ஹுத்துபா என்று சொன்னால் ஹுத்துபாவை ஓதிவிட்டு தான் தொழுகையை நடத்துவார்கள். ஆனால் பெருநாள் தொழுகையினுடைய ஒழுங்கு என்ன தெரியுமா? முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை நடத்துவார்கள், பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்துபா ஓதுவார்கள். ஜாபிர் இப்னு சமுரா என்று சொல்லக்கூடிய நபி தூதர் அறிவிக்கிறார், ஷஹீதுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌம ஈதின், அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் பெருநாள் அன்று தொழுகையில் ஈடுபட்டிருந்தேன், பெருநாள் தொழுகையில் அவர்களோடு கலந்திருந்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஹுத்துபாவுக்கு முன்னால் தொழுகை ஆரம்பித்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இதை ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சிலரை பார்த்தால் பெருநாள் தொழுகைக்கு வருவார்கள், அவர்கள் என்ன தெரியுமா யோசித்துக் கொண்டிருப்பார்கள், பெருநாள் தொழுகை என்றால் பெருநாள் தொழுகையினுடைய இரண்டு ரகாத்துகளையும் தொழுதால் சரி என்ற நிலைப்பாட்டில் தொழுகை முடிந்த உடனே பெருநாளினுடைய ஹுத்துபா உரையை கேட்காமல் எழுந்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்திலே சிலர் அப்படி இருக்கிறார்கள், எந்த காரணமும் இல்லாமல் தொழுகை முடிந்தவுடன் தொழுகை முடிந்து விட்டது என்று சொல்லி உடனடியாக எழுந்து சென்று விடுவதை பார்க்கலாம். உண்மையில் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பெருநாள் தினத்தில் அந்த ஹுத்துபாவை நாங்கள் தொழுகையோடு சேர்த்து ஹுத்துபாவில் ஆற்றப்படக்கூடிய உரையையும் தான் பெருநாள் தொழுகை என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகையை நடாத்திவிட்டு பிறகு அந்த உரையை நிகழ்த்துவார்கள், இரண்டையும் சேர்த்து தான் மைதான தொழுகை என்று நாங்கள், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் அறிமுகப்படுத்தியிருக்கிறது, அது இரண்டிற்கும் கலந்து கொள்வது நம் மீது கடமையாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருநாளில் ஒரு முஸ்லீம் பேண வேண்டிய இன்னும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹ் இதா காம யௌமல் ஐத், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்காக எழுந்து சென்றால் அவர்கள் ஹாலஃபத் தரீக், அவர்கள் பாதையை மாற்றி செல்வார்கள், தொழுகைக்காக ஒரு பாதையால் வருவார்கள், தொழுகை முடிந்து அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு பாதையால் செல்லுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சுன்னாவாக இருக்கிறது. நாம் யோசிக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாதையால் வந்து இன்னும் ஒரு பாதையால் சென்றிருப்பார்கள், நமக்கு நம்மளோட வீட்டிலிருந்து வரக்குள்ள ஒரு ரோட் தான் இருக்குது, அந்த ரோட்டில் தான் போகணும், அல்லது நம்ம வாகனத்தில் வருகிறோம் எனவே வேறு பாதை இல்லை அதனால் தான் போக வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததற்காக நாங்களும் செய்ய வேண்டுமா, அதுவெல்லாம் சுன்னாவாக இருக்குமா என்று சிலர் யோசிக்கலாம். அதுவும் சுன்னாதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாதையால் வந்து இன்னும் ஒரு பாதையால் செல்வார்கள் என்பதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொன்ன விளக்கம் ஏராளமாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் இதை செய்ய வேண்டும்? பெருநாள் தொழுகையில் ஒரு பாதையால் வந்து இன்னும் ஒரு பாதையால் போவது ஒரு மிகப்பெரிய விடயமா என்று சொல்லி இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கென்று அந்த ஹதீதுக்கு செய்த விளக்க உரை நிறைய இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் மாறி பாதை மாறு சென்றதற்கான மிக பிரதானமான காரணமாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய சில காரணங்கள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பாதை அல்லாஹ்விடத்திலே சான்று பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பாதையை மாற்றி சென்றார்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், பாதையில் இருக்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சான்று பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பாதையை மாற்றிக்கொண்டு செல்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பாதையை மாற்றி செல்வது வரும்போது சிலரை சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொல்லி அவர்களுக்கு என்று சொல்லி சில பிரார்த்தனைகள் செய்திருப்பார்கள். திரும்பி செல்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சிலரை பார்த்து இன்னும் சிலருக்கு சலாம் சொல்லி எல்லோரையும் சந்தித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் பாதையை மாற்றிக்கொள்வார்கள் என்று சொல்லி இன்னும் சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தினத்திலே இனபந்துகளோடு உறவை பேணிக் கொள்வதற்காக
அந்த பகுதியில் வசிக்கிற மக்களோடு உறவை வலுப்படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாதையால் வந்து ஒரு அதே பாதையால் திரும்பி சென்றால் சந்தித்துக் கொள்கின்றவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இன்னும் ஒரு பாதையால் அல்லாஹ்வுடைய தூதர் சென்று இன்னும் சிலரை சந்தித்து தங்களுடைய அன்பை பரஸ்பர நல்ல எண்ணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் பரிமாறிக்கொள்வார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸுக்கு ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெருநாளினுடைய இன்னுமொரு ஒழுங்காகத்தான் இந்த ஒழுங்கு இருக்கிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் பாதையை மாற்றி செல்வதும் பெருநாளினுடைய ஒரு ஒழுங்காக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருநாளிலே நாங்கள் புத்தாடை அணிவதை இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் நாம் தவறுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒழுங்காகத்தான் பெருநாளாக இருந்தாலும் கூட, கொண்டாட்டமாக இருந்தாலும் கூட, இஸ்லாமிய மார்க்கம் எப்படி ஆடை அணியுமாறு நம்மை சொல்லியிருக்கிறதோ அப்படித்தான் அணிய வேண்டும். பெருநாள் தொழுகை என்பதற்காக இஸ்பால் என்று சொல்லக்கூடிய கரணைக்கு கீழால் ஆடை இழுபட அணிவது இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கிறதா என்றால் நிச்சயமாக அங்கீகரிக்கவில்லை. பெருநாள் தொழுகை தானே, தாராளமாக அணியலாம் தானே, பெருநாள் தானே, கொண்டாட்டம் தானே, எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய ஆடையை நாம் இறுக்கமாக மெல்லியதாக உடல் வெளியில் தெரியக்கூடிய அமைப்பில் நம்முடைய உடல் உறுப்புகளை வெளியில் காட்டக்கூடிய ஆடைகளை அணிந்து செல்வோமாக இருந்தால் அதுவும் இஸ்லாம் தடுத்த ஒரு விஷயம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பெருநாள் கொண்டாட்டம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் எப்படியும் கொண்டாடலாம் என்று சொல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன வரம்புகள் மீறப்படக்கூடாது. சில வாலிபர்களை பார்த்தால் பெருநாள் தொழுகையிலே ஆடைகள் கரண்டைக்கு கீழால் இடுபடுகின்ற ஆடைகளாக இருக்கிறது. இன்னும் சிலரை பார்த்தால் அவுரத்துகள் வெளியில் தெரிகின்ற டிசைன்களில் ஆடை அணிந்து கொண்டு பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலைமைகள் கட்டாயம் களையப்பட வேண்டும். குறிப்பாக பெருநாள் தொழுகையினுடைய ஒழுங்கை பெண்களுக்கு நாம் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெருநாள் தொழுகையிலே பெண்கள் ஆண்களோடு கலந்து கொள்வார்கள். இஸ்லாமிய மார்க்கமற்கு அங்கீகாரம் அளித்திருக்கிறது. மைதானத்திலே வந்து கட்டாயம் அவர்கள் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே பெண்கள் தங்களுடைய ஆடைகளை இறுக்கமாக அணிந்து கொண்டு தங்களுடைய உள்ளாடைகள் வெளியில் தெரிகின்ற அமைப்பில் முஸ்லிம் சமுதாயம் தங்களுடைய ஹிஜாபை அல்லது தங்களுடைய அபாயாவை அணிவார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெண்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த எச்சரித்த அந்த பெண்கள் கூட்டத்தில் நம்முடைய பெண்கள் நிச்சயமாக அவர்களும் உள்ளடங்கிவிடக் கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பெருநாள் தொழுகையின் மைதானம் என்பது ஊரில் உள்ள எல்லோரும் வந்து தொழுகையில் ஈடுபடுகின்ற இடம். அந்த இடம் கட்டாயமாக புனிதம் கெடுக்கப்படுகிற இடமாக அந்த இடம் மாறிவிடக் கூடாது. அந்த இடத்தினுடைய புனிதத்தன்மை கட்டாயம் பேணப்பட வேண்டும். இன்றைக்கு இஸ்லாமிய ஹிஜாப் என்று சொல்லக்கூடிய அபாயாவினுடைய டிசைன்கள் அதிகரித்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த அளவுக்கு இறுக்கமாக அதை பார்த்து பார்த்து உள்ளால் அடித்து தைத்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய அந்த அபாயாவை டிசைனாக இறுக்கமாக எல்லோரையும் கவரக்கூடிய வகையில் அணிந்து மைதானத்தில் வந்து தொழுகையில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நிலைமை கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். பெற்றோர்கள், சகோதரர்கள், கணவன்மார்கள் இந்த விஷயத்தில் விழிப்பாக இருக்க வேண்டும். புத்தாடை அணிவதை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனால் இஸ்லாம் வெறுக்கிற அமைப்பில் அந்த ஆடைகளை அணிவதை இஸ்லாமிய மார்க்கம் தடுத்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, பெருநாள் தானே, கொண்டாட்டம் தானே என்று சொல்லி நம்முடைய வாலிபர்கள் தங்களுடைய தலைமுடியை மோசமான முறையில் சிரைத்துக் கொண்டு வருவது இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கிற அம்சம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நஹா ரசூலுல்லாஹ் அனில் கஸாயி, அல்லாஹ்வுடைய தூதர் தலைமுடியை அரைகுறையாக வெட்டுவதை தடுத்தார்கள். பெருநாள் தானே, எப்படி வேண்டுமானாலும் முடிவெட்டலாம் என்று சொல்லி பல கட்டுகளை பல வகையான டிசைன்களிலே முடிகளை நம்முடைய வாலிபர்கள் வெட்டி கொண்டு வருவதை பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று கேட்டால் முடிகளை மாத்திரமல்ல, தாடிகளில் கூட டிசைன்களை போட்டுக்கொண்டு பெருநாள் தொழுகை மைதானத்துக்கு வந்து பல்லளிக்கின்ற எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஒழுக்கங்கள் கட்டாயமாக பேணப்பட வேண்டும். பெருநாள் என்றாலும் சரிதான், ஏனைய நாட்கள் என்றாலும் சரிதான், இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அந்த வரம்புகள் ஒருபோதும் மீறப்படக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுபோல பெருநாளினுடைய இன்னும் ஒரு ஒழுங்கை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள். அதுதான் ஹஜ் பெருநாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் பெருநாள் தொழுகையை முடித்து விட்டு வந்துதான் சாப்பிடுவார்கள். ஆனால்
நோன்பு பெருநாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டு விட்டு நோன்பு பெருநாளிலே கலந்து கொள்வார்கள். இது சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்ற பொழுது புகாரியில் வரக்கூடிய செய்தி புரைதா என்று சொல்லக்கூடிய நபித்துள்ள அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாளைக்காக சாப்பிடாமல் அவர்கள் தொழுகைக்கு செல்ல மாட்டார்கள், சாப்பிட்டு விட்டு தான் செல்வார்கள். ஹஜ் பெருநாளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது விட்டு வரும் வரை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹஜ் பெருநாளையில் நாம் காலை சாப்பாடை சாப்பிடுகிற பொழுது தொழுகை முடித்துவிட்டு வந்து சாப்பிடுவதும் நபிகளாருடைய வழிகாட்டலாக இருக்கிறது, அதுவும் ஒரு ஒழுக்கமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ஒழுக்கங்களை கட்டாயம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல பெருநாள் தினத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் நிறைய இருக்கிறது. உதாரணமாக முஸ்லீம்களை பொறுத்தவரைக்கும் நாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எப்படி பெருநாளை கொண்டாடுமாறு சொல்லியிருக்கிறதோ அதை தாண்டி ஒருபோதும் நாம் பெருநாள் கொண்டாட்டம் என்று சொல்ல என்ற போர்வையில் நாம் இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியங்களில் நாம் ஒருபோதும் ஈடுபட்டு விடக்கூடாது. அது இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை. அது வாலிபர்கள் சேர்ந்து ஒரு இடத்துக்கு சென்று புகைத்தலில் ஈடுபடுவதாக இருக்கலாம், அல்லது மதுபானம் அருந்துவதாக இருக்கலாம், அல்லது இஸ்லாம் தடுத்த ஹராமாக்கிய இசையாக இருக்கலாம், கேலி கூத்துகளாக இருக்கலாம், களியாட்டமாக இருக்கலாம், ஆண் பெண் கலப்பாக இருக்கலாம், மஹரமியத் அஜ்னபியத் உறவை பேணாத விடயங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகள் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். பெருநாள் என்ற போர்வையில் அவைகளிலே நாம் ஈடுபடுவோமாக இருந்தால் அல்லாவிடத்திலே நாங்கள் மிகப்பெரிய பாவியாக மாறிவிடுவோம். நிறைய நல்ல வணக்க வழிபாடுகளில் இபாதத்துகளில் ஈடுபட்ட எத்தனையோ நம்முடைய இளைஞர்கள் இது போன்ற தினங்களிலே எல்லாவற்றையும் மறந்து இஸ்லாத்தை புறக்கணித்து அப்படியே இது போன்ற கேளிக்கைகளிலே மூழ்கி விடுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு கூட்டம் மறுமையிலே வருவார்கள், எப்படி தெரியுமா? பிஹசனாதி அம்சாலி ஜிபாலின் துஹாமத்தின் பைலாயின், துஹாமத்து பைலா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான மலையளவுக்கு என்னுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் நன்மைகளோடு வருவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா ஃபயஜால அல்லாஹு ஹபா மன்சூரா, அல்லாஹ் அந்த நன்மைகள் எல்லாம் பஞ்சுகளாக, பதட்டப்பட்ட பஞ்சுகளாக அல்லாஹ் அப்படியே மாற்றி விடுவான் என்று சொன்ன பொழுது இந்த ஹதீஸை அறிவிக்கிற நபித்தோழர் சௌபானுல்லான் கேட்டார்கள், யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி நன்மைகளோடு வந்து அந்த நன்மைகள் எல்லாம் இல்லாமலாக்கப்பட்ட அந்த மனிதர்கள் யார்? சிஃபஹும் லனா வஜில்லுஹும் லனா யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி கொஞ்சம் சொல்லித்தாருங்கள், அவருடைய தன்மைகளை கொஞ்சம் எங்களுக்கு அறிவியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபிகளார் சொன்னார்கள், ஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் தான். ஒமின் ஜில்தத்திக்கும், உங்களுடைய தோளோடு தோல் சேர்ந்து நிற்கிற உங்களுடைய தோழர்கள் தான். யா ஹுதூன கமா தஹுதூன லைல், நீங்கள் இரவில் எப்படி நின்று வணங்குகிறீர்களோ அதுபோல் அவர்களும் நின்று வணங்குவார்கள். என்றாலும் அவர்கள் தனிமையிலே யாரும் பார்க்காத பொழுது அவர்கள் அல்லாஹ் தடுத்து ஹராமாக்கிய விஷயத்தை சர்வ சாதாரணமாக செய்து விடுவார்கள். அவர்களுடைய நன்மையைத்தான் அல்லாஹு தஆலா அப்படியே பஞ்சாக மாற்றி விடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொண்டாட்டமாக இருந்தாலும் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரம்புகள் மீறப்படக்கூடாது. இது மாத்திரமல்ல, இன்னும் பல ஒழுக்கங்கள் இருக்கிறது. அந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருநாள் தினத்தில் பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறேன். அதுபோல பெருநாளை பொறுத்தவரைக்கும் பெருநாளிலே நாம் எல்லோரும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமைதான், பெருநாள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு நாம் செய்கின்ற ஒரு கடமைதான் உலுஹியா என்று சொல்லக்கூடிய அந்த பிராணிகளை அறுத்து அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற அந்த ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் குர்பான் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதி என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லாத மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானுக்கு பேராக நாம் உலஹையா, பிராணிகளை அறுத்து அல்லாஹ்வுக்காக பலியிடுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு கடமையை செய்கிறோம். இந்த கடமையை பொறுத்த வரைக்கும் இது அல்லாஹ்வுக்காக செய்கிற ஒரு கடமையை தவிர வேறொன்றும் கிடையாது. இது ஊருக்காக அல்லது பேருக்காக, புகழுக்காக நாம் செய்கிற ஒரு கடமை கிடையாது என்பதை
அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், லை யனாலுல்லாஹ லுஹுமஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்ஹும். அல்லாஹு தஆலாவிடத்திலே நீங்கள் அறுக்கிற அந்த மாட்டினுடைய அல்லது ஆட்டினுடைய இறைச்சியோ மாமிசமோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்ஹும், உங்களிடமிருந்து அல்லாஹுவை சென்றடைவது உங்களுடைய இறையச்சம்தான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இறையச்சத்துக்காக அல்லாஹ்விடத்திலே நான் பயபக்தியுடைய அடியானாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் அல்லாஹ்வுக்காக அறுத்து பழிகிறோமே தவிர, உலகத்தில் என்னை பார்த்து மாஷா அல்லாஹ் இவர் வருடா வருடம் ஒரு மாடு தருவார், இவர் வருடா வருடம் ஒரு பங்கு தருவார், வருடா வருடம் இரண்டு மாடுகளை இந்த குடும்பம் அறுப்பார்கள் எனவே என்று ஊரில் உள்ளவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் அறுத்து கொடுப்பதால் நன்மை கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே கட்டாயம் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக நான் இந்த கடமையை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த கடமையை நான் செய்கிறேன் என்கிற அந்த பக்குவம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதுபோல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் இதை பற்றி சொல்கிற போல சொன்னார்கள், யார் பெருநாளைக்கு தொழுகைக்கு முன்னால் அதை அறுக்கிறாரோ அது அவருக்கு நன்மை செய்து விட்டார், அது தர்மமாக அவருக்கு அமைகிறது. ஆனால் பெருநாள் தொழுகைக்கு பின்னால் யார் அறுத்தாரோ அதுதான் உலகையா என்று சொல்லக்கூடிய இந்த பிராணிகளை அறுத்து பலியிடுத அந்த கடமையில் போய் சேரும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த கால சூழ்நிலையில் நாம் எப்படி செய்வது பொருத்தமாக இருக்குமோ அப்படித்தான் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா, இந்த நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் அவர்கள் மாடு அறுப்பதை அல்லது அந்த மாமிசம் புசிப்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. ஆனால் அவர்கள் அப்படி விரும்பாவிட்டாலும் கூட இந்த நாட்டினுடைய சட்டம் நமக்கு அறுப்பதற்கு தாராளமாக அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி சட்டத்துக்கு மாற்றமாக நாம் நினைத்தபடி அறுப்பதை நாம் கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன தெரியுமா, சில அதாவது பெர்மிஷன்கள் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிற பொழுது கட்டாயம் அவைகள் எடுத்துக்கொள்வது தான் பொருத்தமானது. ஏனென்று சொன்னால் வீணான பிரச்சனைகளை நாங்கள் எங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது, வீணான முரண்பாடுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடாது. நாங்கள் அந்த உலகையா என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை எப்படி நிறைவேற்றுவது நமக்கும் நம்முடைய மார்க்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பொருத்தமாக இருக்குமோ அப்படி நிறைவேற்றிக் கொள்வதுதான் பொருத்தமானது. ஆனால் அதே வேளை உலகையாவுக்காக நாம் நம்முடைய அந்த பணத்தை யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுத்து அல்லது தர்மம் செய்து உலகியாவுடைய நன்மையை பெற்றுக்கொள்வோமா என்று கேட்டால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த விதமான அங்கீகாரம் கிடையாது. சில கருத்துகள் இருந்தாலும் கூட ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவர் உட்பட எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் சொல்லியிருக்கிற தீர்ப்பு என்னவென்று சொன்னால், நாம் உலகியா கடமைக்காக அப்படி அதன் நன்மையை அடைய வேண்டுமாக இருந்தால் அந்த மாட்டை அல்லது ஆட்டை அந்த அல்லது ஒட்டகத்தை அறுத்து கொடுப்பதுதான் உலகியாவில் போய் சேருமே தவிர அந்த பணத்தை வேறு யாருக்காவது கொடுத்தால் அது தர்மமாகத்தான் அமையுமே தவிர உலகியாவாக அமையாது என்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த நாட்டினுடைய உலமா சபை தலைவர் உட்பட எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த கடமையையும் இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட ஒழுங்கு அடிப்படையில் சொல்லியிருக்கிறதோ அந்த ஒழுங்கை பேணி பின்பற்றி அதை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாமல் அல்லாஹு தஆலா நம் எல்லோரையும் ஏனைய பெருநாட்களை எப்படி நல்ல முறையில் கொண்டாடினோமோ அதுபோல இந்த பெருநாளையும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரம்புக்குள் நின்று இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரம்புகளை மீறாமல் இந்த நாட்டினுடைய எல்லா விதமான விஷயங்களையும் பேணி இந்த பெருநாளை கொண்டாடுவதற்கு அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய இறுதி நிமிடம் வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணித்து சூனம் செல்லக்கூடிய பக்குவத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆக்ரத அவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.